வணக்கம். இப்போ இதோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா கிருங்களா, இது வந்து குஞ்சாக்க போபன், அப்புறம் சுராஜ், அனகா, ஸ்ருதி, ராஜேஷ், அலன்சியர் மற்றும் பலர் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஜே ஆர் கிருஷ்ணன் அவரோட டைரக்ஷனில். கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜாதி பிரச்சனைகளை ஆரம்பிக்கிற ஒரு கதை ஓகேங்களா. ஒரு லவ் அதில் காணோம், ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதான் குஞ்சாக்கா போபன் அவரை வந்து காணோம். அங்கே என்ன விஷயம், எல்லாரும் அந்த போகிறாங்க, அங்கெல்லாம் ஆளாளுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே. இதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்காவாசி படத்தோட கதை. முக்காவாசியில் 90% படத்தோட கதை. அதாவது இவர் சுராஜ் வந்து இதில் உயிரியல் பூங்காவில் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பார் ஓகேங்களா. கவர்மெண்ட் வேலை தான். அங்கே சிங்கம் இருக்கும், எல்லா மிருகமும் இருக்கும், அங்கே சிங்கம் இருக்கும். எந்த பக்கம் குஜாக போகணும்னு, அப்புறம் வந்து அனகா இவங்க வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரேஞ்ச், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு பிரச்சனைனால, பொண்ணு பார்க்குற பிரச்சனைனால. அந்த கல்யாணம், அதாவது அரேஞ்ச் இது திரும்ப திரும்ப அதே ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்து பொண்ணு வரல. இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சரக்கை போட்டு போலீஸுக்கு பயந்து காரை கொண்டு போய் ஓரம் நிறுத்துவாங்க. அங்கே இந்த ஜூ இருக்கும், அந்த ஜூக்குள்ளே போயிடுவார். இவர் போனதோடு நிற்காமல் சிங்கம் இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே இறங்கிடுவார். இது எனக்கு இது ஆல்ரெடி நடந்த ஒரு நியூஸுன்னு நினைக்கிறேன், உண்மையாக நடந்த ஒரு நியூஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு திடீர்னு அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு இது இல்லை. பட் ஆனால் இதுக்கு முன்னே ஒரிஜினலாகவே இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது பேக்ரவுண்டில் தான் ஸ்டோரியான்னு தெரியாது, பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. ஓகே, சிங்கத்து அந்த ஏரியாவுக்குள்ளே, சிங்கம் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே இவர் இறங்கிட்டு பண்ணுற அட்டகாசம், அவரை காப்பாற்ற போகிற இவர் சூப்பர்வைசர், அதாவது சுராஜ், கடைசியில் என்ன ஆச்சு, காப்பாற்றினாங்களா இல்லை, என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க லவ் ஒன்று சேர்ந்துச்சா, அவருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் காமெடியாக சொன்ன ஒரு கதை ஓகேங்களா. ஏன்னா இதை சொல்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகி போச்சுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி தான் ஓகேங்களா. ஏன்னா ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஓகேங்களா. ஸ்பாய்லர் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, ஸ்பாய்லர்னு பெருசாக கிடையாது, இதுதான் விஷயம் ஓகே. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, மெயின் சுராஜ் அவர் காமெடிலாம் சொல்லவே தேவையில்ல, அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். இவரும் கொஞ்சம் பார்ப்பேன், ரெண்டு பேருமே அந்த லீடு வந்து ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கம் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நேரம் அதையே ஹோல்டு பண்ணுறது ஓகேங்களா, அது நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு ஒரு 70% எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சிங்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்பக்கூடிய அளவுக்கு எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, படம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, கட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நீட்டாக தான் கட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்க, காமெடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக தான் இருந்துச்சு ஓகே. மீதி எல்லா கேரக்டருமே, எல்லா நடித்தவங்களும் சரி, சின்ன சின்ன காமெடி டைலாக் கூட நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸாக வரவங்க, ப்ரெஸ்ஸுக்குள்ளே நடக்கிற விஷயம், ஃபயர் சர்வீஸில் வரவங்க, போலீஸாக வரவங்க, இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப் எல்லாருமே சூப்பராகவே நடித்தது, எல்லாருமே சூப்பராக. இவங்களோட நடிப்பு தான் அந்த ஹோல் படத்தை கொஞ்சமாவது தாங்கி பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன், அது உண்மை ஓகேங்களா. ஏன்னா கதை ரொம்ப சிம்பிள் கதை, ரொம்ப சிம்பிளான ஸ்க்ரீன் பிளே. இவங்களோட நடிப்பு, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தான் வந்து பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் தான் வந்து இந்த படத்தை ஹோல்டு பண்ணியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும், அது என்னோட கருத்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே ஓகே தான், பட் எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இன்னும் நல்லா காமெடி பண்ணுறவங்க, இன்னும் கொஞ்சம் காமெடிக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் காமெடி நிறையா கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. படம் வந்து ஒரே இடத்துல நடக்கிறதுனால போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காமெடி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரெஸ்ஸு மைக்கெலாம் கூட வாய்கிட்டே வைக்கிறது, ஃபோன் பேஸ்டுக்கு வந்து மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ, ஏன்னா ஸ்கோப் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அவ்வளோதான் எனக்கு வந்து, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகேங்களா. ஏன்னா இதில் எல்லாருக்குமே அந்த ஸ்கோப் இருக்குது இன்னும் நல்லா கொண்டு வர்றதுக்கு, அது இங்கே கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாமல். நன்றி, வணக்கம்.